தேவையான பொருட்கள் சொல்றேன். வெல்லம், தேங்காய், பச்சரிசி மாவு, அந்த தேங்காய் உடைச்சு வச்சிருக்கோம்ல அந்த தண்ணி வச்சுக்கணும், அதை ஊற்றிதான் மாவு தேவைப்பட்டு அதை தெளிச்சுக்கணும், அதுக்காக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஏலம் சுக்கு, ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி. இந்த பச்சரிசி மாவு எப்படி தயார் பண்ணணும்னா, பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு நம்ம மிக்சிலேயே நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நல்ல பட்டு மாதிரி பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சம் குற குறன்னு இருந்தா பரவாயில்ல, அப்படி பவுடர் பண்ணிக்கணும். ஆடி மாசம் வந்துருச்சுல, தாளாக்குடி அவ்வேரம்மன் கோயில்ல செவ்வாய்க்கிழமை தோறும் கொழுக்கட்டை வைப்பாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு அந்த கொழுக்கட்டைங்க தான் செஞ்சு காட்ட போறேன். முத இப்ப வெள்ளை கொழுக்கட்டை வைக்க போறேன், அதாவது உப்பு போட்டு செய்யறது. பாத்துக்கோங்க, நான் முத மாவு காட்டினேன்ல, அதுல இருந்து காவாசி மாவு தான் இதுக்கு எடுத்திருக்கிறேன். மாவுல தேங்காய் போட போறோம். அதுல கொஞ்சம் உப்பு, லைட்டா நம்ம தேங்காய் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை லைட்டா தொளிச்சுக்கணும். நிறைய தொளிக்க ஊத்தக்கூடாது, லைட்டா தொளிச்சுட்டு நல்லா பிசையணும், விரவி பார்க்கணும். நல்ல உருட்டி பார்க்கணும், அப்படி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சோண்டு வேணா தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா கட்டியா உருட்டி வச்சிடணும். ஒரு அடிகனமான பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்ப நம்ம இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போறோம். இந்த பாருங்க மாவு, அதுக்கு வெல்லம், வெல்லத்தை என்ன பண்ணணும், நல்லா கத்தியில சீவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் போடணும், அப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் தூள். இந்த வெல்லமும் தேங்காவும் அந்த அந்த ஈரப்பதம் கொடுக்கும்ல, அதுலயே நம்ம முடிஞ்ச அளவுக்கு குடிக்க வருதான்னு பார்க்கணும். அது தேவைப்பட்டா மட்டும்தான் இந்த தேங்காய் தண்ணியை தெளிச்சுக்கணும். கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன் பாருங்க. பாருங்க நல்லா வரவீங்க, வரவும் போதே உங்களுக்கு தெரியும் குடிக்கும் குடிக்கிறதுக்கு வரும். தண்ணி சேர்க்கவே கூடாது, அந்த தெளிச்சம்ல கொஞ்சம் தான். நல்லா இறுக்கமா உடையாம உதிந்துடாம பிடிச்சி வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறோம், அது கொதிச்சுட்டு இருக்குது. கொஞ்சம் மாவு நம்ம மிச்சம் வச்சுக்கணும், கடைசியில அந்த கூழுல ஊத்துறதுக்கு, கரைச்சி ஊத்துறதுக்கு கொஞ்சம் மாவு நம்ம மிச்சம் வச்சுக்கணும். அதுக்குதான் அதை வச்சிருக்கேன். நல்ல தண்ணி கொதிச்சிருச்சு பாருங்க, வெட்டி கொதிச்சிருச்சு, தர தரம் கொதிக்குதா, இப்ப போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் போட்டுறாதீங்க, ஒன்னொன்னா போடுவோம். இப்ப ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுறணும், அப்படியே லைட்டா திருப்பி பாருங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் கடக்கட்டும், வேகணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப வெந்துருச்சான்னு பாக்கலாம். ஒன்னு எடுத்து நம்ம பாப்போம், வெந்துருச்சு பாருங்க. இனி நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இனி நம்ம அந்த இனிப்பு கொழுக்கட்டையை போடுவோம். இது தண்ணி இதுக்கு பத்தும், அதனால நான் திரும்ப ஊத்தல. உங்களுக்கு பத்தாதுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஊத்தி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் திரும்ப போடணும். வெந்துருச்சான்னு பார்ப்போம்.
வெந்துருச்சு. இப்ப எல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்ப இந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை போட்டுடலாம். அப்ப இந்த திக்னஸ் வரும், இந்த கூழு திக்காகும். கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கிறது. கொஞ்சம் தேங்காயும் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும் அந்த கூழு. அந்த மாவு தேங்காய் கொஞ்சம் வெல்லம் போட்டோம்ல, அது கொஞ்சம் கரைஞ்சி எல்லாம் சேர்ந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுருந்தோம். அப்புறம் நல்லா இருக்கும் அந்த கூழ். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேணா கொஞ்சம் ஏலக்காவும் சுக்கும் போட்டுக்கலாம். மிச்சம் வச்சிருந்தோம்ல அதை போட்டுக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம்தான், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறது. கூழ் நல்லா கொதிச்சு எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துருச்சு பாருங்க. இது இதுதான் அந்த பக்கத்தில் கூழுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அங்கே தாளாகுடியில் உள்ள அபயாரம்மன் கோயிலில் எல்லாம் அந்த பக்கம் சுற்று வட்டாரத்தில் உள்ள எல்லாரும் வந்து அங்கங்கே உட்காந்து இந்த கொழுக்கட்டை வச்சு குடும்பத்தோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அதில் இது பிரதான கூழு. கூழும் இந்த கொழுக்கட்டையும், இதுதான் கொழுக்கட்டை கூழ்.